ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஹோண்டாவோட SP125 அப்படிங்கிற இந்த பைக்கை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏழியராக வந்து நமக்கு ஷைன் 125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டி லுக்காக வந்து கொடுத்துட்டு இந்த பைக்கை வந்து SP125 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த பைக்கும் இந்த பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த பைக்கை வந்து நீங்கள் புக் பண்ணு சொன்னால் தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அண்ட் சூரியபலா ஹோண்டா, இவங்க ஓஎம்ஆர் சித்தாலப்பக்கம் அண்ட் ஈஸியரில் இருக்கிறாங்க. இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஆர் புக்கிங் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 125cc இன்ஜினில் வந்து கிடைக்குது. ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது மொத்த லென்த்து, ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்து வந்து 2020 mm, ஹைட்டு வந்து நமக்கு வந்து இங்கிருந்த கீழே வரைக்கும் வந்திக்க ஒரு ஹைட் வந்து 1103 mm, விட்டு வந்து 785 mm கிடைக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 160 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா வந்து ஸ்பீட் பைக் இருந்தாலும் தட்டாது, அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான கிரவுண்ட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டுன்னு சொல்லும்போது வந்து 116 kg வந்து கிடைக்குங்க. ஸோ இதே வந்து இது SP100 இருக்குது, SP125 SP100 வந்து உங்களுக்கு வந்து 100 kg குழுக்கில் வரும், SP125 வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. அண்ட் சீட்டு வந்து ஒன்று நல்லா வந்து ப்ராடாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரெண்டு பேரும் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஃபியூல் டேங்கும் வந்து நமக்கு வந்து 11.2 liters வந்து ஃபியூல் டேங்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைலேஜும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 125cc வந்து 60-65 kilometers வந்து தாராளமாக கிடைக்கும். அண்ட் இந்த இந்த பைக்கில் வந்து நமக்கு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 8 kW பவர் வந்து மேக்ஸிமமும் 10.9 Nm டார்க்கும் வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து BS6 வெர்ஷனில் தான் இந்த அப்டேட் பண்ணிக்காங்க. இந்த பைக் வந்து நமக்கு கிக்கர் அண்ட் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, கிக்கரும் இருக்குது. அண்ட் இந்த பைக் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் அண்ட் ட்ரம் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 4000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ப்ரைஸுன்னு பார்க்கும்போது ட்ரம் வந்து 88,829 ரூபா, டிஸ்க் வந்து 92,829 ரூபா எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸில் கிடைக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நியர்லி வந்து ஒரு 5 கலரில் வந்து இந்த SP125 கிடைக்கும். இது வந்து நமக்கு பிளாக் கலர் ஃபினிஷும் நமக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் அலுமினேட்டட் கலர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரிங் வந்து கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், சைடு ஃபுல்லாகவே வந்து கிராஃபிக்ஸ் டிசைன்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 5 கலர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே வந்து பிளாக் கலர் வைசர் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துட்டா இன்னும் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து எல்இடி அப்படிங்கிறது உள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக இந்த இதில் வந்து அப்படியே உள்ளே வளைஞ்சு வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பழைய மாடல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வராது. அண்ட் இங்கே வந்து ஏரோடைனமிக்ஸுக்கு சைட்லேயும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து பின்னால் இருக்க டயர் சைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல திக்னஸ் அந்த விட்டு வந்து நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கிடைக்கும். ரியரில் வந்து 5-step அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வர இந்த மாதிரி காயில் ஸ்ப்ரிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து கியர் சிஸ்டம் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கியர் வந்து கீழேயும் மற்ற எல்லா கியர்ஸு 4, மொத்தம் 5 கியர்ஸு, அதில் ஃபஸ்ட் மட்டும் டவுன், மற்ற இதெல்லாம் வந்து பேக்கில் வரும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து இந்த பைக்கில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 60-65 kilometers வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டாவில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே சாரி கார்டு வந்து டிஃபால்ட்டாக வண்டியிலேருந்தே கொடுத்துட்றாங்க. ஸோ அடிஷ்னல் அக்சசரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் என்னால் பார்க்கும்போது வந்து
ஸோ பின்னால் கைப்பிடிக்கிறதுக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மெட்டீரியல் நமக்கு வந்து கைப்பிடி வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹோட்டலேருந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்து ஒரு டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லலாம் வந்து உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பின்னால் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து டயர் சைஸும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ 180 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டியூப்லெஸ் டயர் தான் வரும். அதே இது வந்து அலாய்வில்லாவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்டி அலாய்வில்லாம் இருக்குது. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஸ்போர்ட்டி அலாய்வில்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற கீ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீட்டாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான கீ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்கும். இதுலேயே வந்து இன்ஜின் கட் ஆஃப் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து என்ன கியரில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சைடில் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் டேர்ன் இண்டிகேட்டர்ஸில் சுவிட்சும் ஹார்னுக்குள்ள சுவிட்சும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மிரர்ஸ் வந்து கிடைக்கும் சைடில். சரி, இங்கே வந்து இன்ஜின் டேர்ன் சுவிட்ச் ஆஃப்குள்ள சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டேங்க் சைஸும் வந்து அதில் கிடைக்கிற டிசைன் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு ஃபிஷ் லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. டேங்க் வந்து 11.2 liters வந்து பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ESP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ஹான்ஸ் ஸ்மார்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி சைலன்ஸ் ஸ்டார்ட்டாகவும் நமக்கு இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இன்ஜின் வந்து ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சைலன்ஸ் ஸ்டார்ட் இன்ஜின் மைலேஜும் வந்து நல்லா கிடைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேக் வந்து நல்லா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சைடில் வந்து கால் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு குரோம் ஃபினிஷில் வந்து சைலன்ஸுக்கு மேலே வந்து கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் 5 colors வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு ஆர் புக்கிங்ஸ் இருக்குன்னா தாராளமாக வந்து சூரியபாலா ஹோண்டாவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.